உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையஸ்வன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அன்னைக்கு நன்றி எரிதலாகவும் ஆண்டவர் நமக்கு புரிந்த அனைத்து நற்காரியங்களுக்கும் இறைவனுக்கு புகழ்ச்சியாகவும் ஆண்டவர் இயேசு ஆற்றிய அதே கல்வாரி பலியை தந்தை கடவுளுக்கு நன்றி பலி ஆற்றி இந்த திருப்பலியிலே இறை அருளை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்க வேண்டுகின்றோம். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ மற்றும் லூர்தேஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும் எம்மானுவேல் ஞானு பொலின் ஞானு 50ஆம் ஆண்டு திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும் பவுலின் லூயிஸ் பிறந்த நாளிலே நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும் ஜோசப் ஆண்டனி நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உத்தரை கிறிஸ்தல ஆன்மாக்களுடைய ஆன்மலைப்பாற்றிக்காகவும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும் அருட்சகோதரி விர்ஜினிய ஆன்மலைப்பாற்றிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆன்மலைப்பாற்றிக்காகவும் உத்தரை கிறிஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுடைய ஆன்மலைப்பாற்றிக்காகவும் தேயதோர் தேர்வை நன்றாக எழுதி வெற்றி பெற வேண்டியும் ஸ்னேகா ஆண்டனியின் வளமான எதிர்காலத்திற்காகவும் ஜெனி கவுல்ஸ் தேயதோர் லூர்து மிஷேல் நன்றியர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சந்தியாக மேரி கடன் பிரச்சனை தீரவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் மகன் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஆரோக்கியராஜ் அகஸ்டினா மேரி பிராங்க்லின் வினோத் குலோத்தி ஆனந்த் வேலை கிடைத்ததற்கு நன்றியர்களாகவும் மற்றும் +2 தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் லில்லி அருள்ராஜ் கருத்துக்கள் நிறைவேறவும் லூயிஸ் அற்புதமேரி பிரவீன்ராஜ் நன்றியர்களாகவும் ரெமோ சவரிமுத்து மேரி வீணா 25ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியர்களாகவும் இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜெரி அபினிஷா ஜான்சி ஜெனி அபிநயா பிறந்த நாள் நன்றியர்களாகவும் இறையாசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திவ்யன் லூர்து டொனால்டோ பிறந்த நாள் நன்றியர்களாகவும் உடல்நலத்திற்காகவும் இறையாசிர் வேண்டியும் மேரி கிரேஸ் பத்ரிஷியா ஆண்மலைப்பாற்றிக்காகவும் அருட்சகோதரி அருள்மேரியின் மெடிக்கல் ரிப்போர்ட் நல்ல விதமாக அமையவும் அவர்களுக்கு நடைபெற இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை வெற்றி மரபாக நடைபெறவும் அவர்களுக்கு இறை நம்பிக்கையும் மனபலமும் இறைவன் தந்திட வேண்டியும் மதர் எலிசாபூஸ் ஆண்மலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு வந்து ஆடுவோம். திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மன வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரோ தூய்மையில் எங்களை உறுதிப்படுத்த திருவருட்சாதன அருள் வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துமே இரக்கமாயிரோ உம்முடைய மக்களுக்கு நிறைவான மீட்பளிக்க மாற்றியுடன் வரவிருக்கும்
இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செவிப்போமாக. இறைவா, உம்மை அப்பா என்று அழைக்கும் உரிமையை தூய ஆமியால் எங்களுக்கு அளித்தீரே. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை எங்களில் வளரச் செய்யும். நாங்கள் உம்மை தந்தை என்று ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் அயலாரை உடன் பிறப்புகளாக ஏற்று வாழவும். இவ்வாறு நீர் எங்களுக்கு வாக்களித்துள்ள உரிமை பேரான மகிமையில் நுழைந்திடவும் அருள்வீராக. உம்மோடு தூயாமியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 திரவசனங்கள் 7-10 மற்றும் 11 அதிகாரம் 13 இறைவசனங்கள் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேல் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன், அதனால் நான் மோசேயிடம் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள், வாழும் இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகளில் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும், மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும், தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரதானின் அருகிலிருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநிலை கடலாகிய சகடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேல் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவில் வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலர் வெளியேறிய போது வேற்று மொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட போது யூதா அவர்களுக்கு தூயகம் ஆயிற்று. இஸ்ரேல் அவரது ஆட்சி தளமானது. பல்லவி. செங்கடல் கடந்தது, ஓட்டம் பிடித்தது, யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறிக்கிடாய்கள் போலும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. பல்லவி. கடலை நீ விலகும் ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானை நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளை நீங்கள் செம்மறிக்கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பல்லவி. அல்லேலூயா.
உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தான், நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தார். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் எல்லாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாளர் அவர் காலிலே விழுந்து பணிந்து, என்னை பொறுத்துக் கொள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தினாரியும் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தார். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்துக் கொள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சு கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையிலே அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, உள்ளாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மறமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 7 முறை மட்டுமா மன்னிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் தருகின்ற பதில், 7 முறை மட்டும் அல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்று நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நற்செய்தியின் வழியாக எடுத்து சொல்கிறார். மன்னிப்பு என்பதற்கு அளவே இல்லை. காரணம், மன்னிப்பது என்பதுதான் இறைவனுடைய இயல்பு. நாம் எத்தனை முறை இறைவனுக்கு எதிராக தவறு செய்தாலும் அத்தனை முறையும் ஆண்டவர் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். மன்னிக்கின்ற மனம் இறைவனுடைய குணம். இந்த மன்னிப்பில் பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் ஆண்டவருடைய அந்த பண்பிலே நாமும் பங்கு பெறுகின்றோம். இறைவனுடைய அந்த இறைத்தன்மையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். மன்னிப்பு என்பதற்கு தைரியம் வேண்டும். மன்னிப்பது என்பது இறைவனுடைய ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். எனவே மன்னிப்போம், இறைவனுடைய ஆற்றலை மற்றவர்களுக்கு அளிப்போம். இதற்கான வரம் இந்த திருப்பதியின் வழியாக பெற்றுக்கொள்ள முற்படுவோம். Thank you.
சீரருக்காக வாழ்வதாலும் இன்னையும் இடம் தருகின்றேன். சீரருக்காக வாழ்வதாலும் இன்னையும் இடம் தருகின்றேன். சுமையை விரும்பி சுமக்க என்னையும் சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த வலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இறைவாக நீரே இரக்கத்துடன் எங்களுக்கு அளித்துள்ள காணிக்கை பொருட்களை ஏற்றுக்கொள்ளும். இவற்றை உமது வல்லமையால் மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் மானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்ற ஆண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்த விருணயங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும், குறிப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைவரையும் அவருடைய நற்கருத்துகளையும் அவருடைய நல்வாழ்வையும் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மற்றும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமைக்கும் துன்பம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகி புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்து மரமருள உம்மை மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். பாவத்திலிருந்தும் பாவத்தின் தடைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். நீர் கொண்டு வந்த அமைதியையும் அதே ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்தருளும். இவ்வாறு நாங்கள் எந்த ஒரு கலக்கமும் பயமும் அச்சமும் இல்லாமல் நாங்கள் உம்முடைய நிறைவான மகிழ்ச்சியை பெற்றவர்களாக வாழச் செய்தருளும். உமது திருத்துதர்களுக்கு இந்த மேலான ஆசீரை அளித்தது போன்று இதோ உயிர்த்தாண்டவராகிய உம்மை நற்கருணை வடிவாக வாங்குகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர்தாமே திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இயேசு கிறிஸ்துவே, நீர் இருக்கும் வாயிலும் உலகின்
சமாதானத்தை தந்திருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியில் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம்
புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, உலகம் உய்வதற்காக பலியானவும் திருமகனை உணவாக அளித்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருவருஷாதனம் நாங்கள் உம்மிலே உறவு கொண்டு வாழ செய்வதாக. இதனால் எங்கள் அன்றாட நிகழ்ச்சிகளிலும் வாழ்க்கை போராட்டத்திலும் உம் திருமகன் எங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுணர்ந்து அவரை சந்திக்கின்ற மனத்தெளிவை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மதுரமான திருதேமே,
மரியாயின் மாசற்ற எங்கள் பாதுகாவலான சகல சம்மனுசுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பெயராலே ஆமீன். மரியாவின் வாழ்த்து.